நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், இஃப் யூ பி ரிசன் வித் கிரைஸ்ட். பிரியமானலை தொடர்ந்து இதை பார்த்து கொண்டு வர்றோம். ஒரு 16 குறிப்பில் 4 குறிப்புகள். அந்த 4 குறிப்புகளை நம்ம பல நாட்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் நான் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு 16 குறிப்புகள் பார்த்தோம். 16வது குறிப்பில் பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டில் எப்படி இருக்கணும், கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். 16வது பிரியமானவர்களே, 16வது குறிப்பில் 4 பகுதி, மனைவிகளுக்கான வழிகாட்டுதல்கள், கைட்லைன்ஸ் ஃபார் வைஃப்ஸ். கணவருக்கான வழிகாட்டுதல்கள், கைட்லைன்ஸ் ஃபார் ஹஸ்பண்ட். பிள்ளைகளுக்கான வழிகாட்டுதல்கள், பெற்றோருக்கான வழிகாட்டுதல்கள். இதை கூட எல்லாத்தையும் ரீகேப் பண்ண இப்போது நேரம் இல்லை. பிரியமானவர்களே, 18 வசனத்தில் இருந்து வாசிங்க. மனைவிகளே, கொலோசியர் 3:18, Colossians 3:18. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கான்ஜுகல் ரைட்ஸ், அதை குறித்து நம்ம வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு. 1 Corinthians 7:3 நம்ம வாசித்தோம். 1 Corinthians 7:3, த கான்ஜுகல் டியூட்டிஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் டு ஒய்ஃப், த கான்ஜுகல் டியூட்டிஸ் ஆஃப் ஒய்ஃப் டு ஹஸ்பண்ட். அதை நம்ம பேரண்ட்ஸ் சில்ட்ரன், சில்ட்ரன் டு பேரண்ட்ஸ் என்று பார்த்தோம். இப்போ அதை இன்றைக்கு ரீகேப் பண்ண நினைவில், மனைவிமார் ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 9 பார்த்தோம். பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது 9 பார்த்தோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லி 9 குறிப்புகள் பார்த்தோம். போன வாரம் அதெல்லாம் சில ரீகேப் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேரம் கருதி வேகமாக போகிறேன். ஒருவேளை இந்த செய்திகளை திரும்ப கேட்கணும்னு விரும்பினீங்கன்னா, இந்த எல்லா செய்திகளும் பிரியமானவர்களை யூடியூப்பில் ஒரு ஆல்பமாக இருக்குது. நீங்கள் எந்த பகுதி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். கடந்த வாரத்தில் க்ளோரி ஆஃப் சில்ட்ரன், பிள்ளைகளின் மகிமை, பிள்ளைகளின் மகிமை அப்பா தானே, பிள்ளைகளின் மகிமை, க்ளோரி ஆஃப் த ஃபாதர், அந்த தலைப்பில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, பாஸ்டர் சாம்சந்தர் ஐயா அவங்களுடைய 75வது பிறந்த நாளில் நான் பேசின செய்தியை அப்படியே மீண்டுமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பாஸ்டர் சாம்சனுடைய பிறந்த நாளில் அவங்க என்னுடைய ஆவிக்குரிய தகப்பு, தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவையத்தை முந்தியிருப்ப செயல், அந்த திருக்குறள் சொல்லி தான் ஆரம்பித்தேன். அவங்க பிறந்த நாளில் 100 ஊழியர்கள், 1000 விசுவாசிகள் வந்திருக்கும் போது என்ன பேச வைத்தாங்க, என்ன அந்த செய்தி கொடுக்க வச்சாங்க, அது பெரிய எனக்கு கிடைத்த ஒரு கனம். பிரியமானவர்களே, 100 ஊழியர்கள் மத்தியில், 1000 சபையார் மத்தியில் அன்றைக்கு இந்த செய்தியை நான் கொடுத்தேன். அநேக ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக அதே செய்தியை உங்கள் மத்தியில், க்ளோரி ஆஃப் த ஃபாதர், இல்லை சாரி, க்ளோரி ஆஃப் த சில்ட்ரன், பிள்ளைகளின் மகிமை என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அது 16வது குறிப்பில் 4வது பாயிண்ட்டாக பேசினேன். இன்றைக்கு அந்த 16வது குறிப்பில் 5வது பாயிண்ட்டாக, 16.5, அதுவும்
பிரியமானவர்களே, தந்தையர் பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பாகம் ரெண்டு. இந்த தந்தையர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒருவேளை அந்த குடும்பத்தில் அப்பா இல்லை, ஐயோ என் பிள்ளைக்கு அப்பா இல்லையே, இதெல்லாம் யார் செய்வா? அம்மா அதை செய்யலாம். எல்லாவற்றுக்கு மேலாக அந்த வேதத்தை ஆராயும்போது தேவன் நம்ம பிதாவாக இருக்கார், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்கிறார். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிதாவாக இருக்கிறார். அதனால் ஒருவேளை அப்பா தவறி இருக்கலாம், அப்பா இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு குறையே இல்லை, குறை தான். அந்த குறையை கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குகிறார். நல்லம யாரும் சோர்ந்து போக வேண்டாம். இதில் அநேக காரியங்கள் ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் தான் செய்யணும் என்று கோடுபட்டு காட்டாவிட்டாலும், ஆண்களுக்கு தந்தையருக்கு என்று சொல்லுகிற காரியங்களில் ஆண்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள் 21வது வசனம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். இன்றைக்கு உள்ள தலைப்பு நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க, கசப்பை பெருக்காதேயுங்கள், எக்ஸாஸ்பரேட் நாட். இது எல்லாருக்கும் பொதுவாக எடுத்துக்கலாம், தகப்பன் பிள்ளைகளுக்கு என்றல்ல, கணவன் மனைவி, மனைவி கணவன், உறவுகள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஏதோ ஒன்று செய்து, குறிப்பாக பெற்றோர், குறிப்பாக தகப்பனார் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதான் வாசிக்கிறோம் எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம், எபேசியன் சாப்டர் 6 வெர்ஸ் 4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். பிதாக்களே, தயவு செய்து, பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, வெரி குட் அங்கேள். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீர்கள். பிள்ளைங்களே, நீங்கள் பிதாக்கள் ஆகும்போது உங்களுக்கு வர பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீங்க. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதிருங்கள். கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இதுக்கு தான் தலைப்பு எக்ஸாஸ்பரேட் நாட். எக்ஸாஸ்பரேட் அப்படின்னா இரிட்டேட், ஃப்ரஸ்ட்ரேட், அனாய் இன் அ கிரேட்டர் வே. சில வேளை அவங்களால் எழுத்து பேச முடியாது, சரி என்ன பண்ணுறது, அடிக்கான அடி வாங்கிக்குவோம், ஆனால் உள்ளே கோபம் பொங்கிட்டுருக்கும், ஏண்டா இந்த வீட்டில் பிறந்தோம், இங்கிருந்து இந்த குடும்பத்தில் வந்தால் பிறந்தோம், இவனுக்காக நான் மகனாக இருக்கேன், அப்படிலாம் கூட பிள்ளைகள் நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பிரியமானால் அவர் சொல்கிறாரு, எரிச்சல் ஊட்டாதீங்க, கசப்பை பெருக்காதீங்க. ஏன் அவங்க திடநற்று போகாதபடிக்கு, அவங்க விரக்தி அடையாத படிக்கு. மூல மொழியில் திடநற்று போகாதுன்னு சொல்கிற காட்டிலும் ஒரு விரக்தி. பிரியமானவர்களே, டிஸ்கரேஜ், டிஸ்ஹார்டன்ட், என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி கிவ் அப், முயற்சியை விட்டுருவாங்க. அவங்க சாலிடாக இல்லாமல் லிக்விடாக மாறிடுவாங்க, குழஞ்சிடுவாங்க. பிள்ளைகள் திடநற்று போகாத படிக்கு. இது ஆண்களும் எடுங்க, பெண்களும் எடுங்க, வெறும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, ரிலேட்டிவ்ஸுக்குள்ள, எல்லா சுச்சுவேஷனில் இதை அப்ளை பண்ணுங்க. மற்றவர்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடாது. என்ன செய்யலாம்? ஒரு 9 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் குறிப்புகளை மட்டும் சொல்லி கடந்து போகிறேன். நர்ச்சரிங் இன் த லார்ட், கிறிஸ்துவுக்குள் வளருங்க. நம்பர் 1, நர்ச்சரிங் இன் த லார்ட். எபேசியர் 6:4 திரும்ப வாசிங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நீங்கள் அவங்களை கோபம் உண்டாக்காதீங்க, கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை, நீங்கள் செய்கிற சிக்ஷை, நீங்கள் கொடுக்குற தண்டனை, நீங்கள் சொல்கிற வார்த்தை, நீங்கள் திட்டுறது கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கு. நீ திட்டுறது சரிதான் தம்பி, அந்த பிள்ளையை நீ கண்டித்தது சரிதான்னு சொல்லி கர்த்தர் சொல்லணும்.
நீங்கள் பயன்படுத்தின வார்த்தையை கர்த்தர் தவறு என்றால் நீங்கள் சிரிச்சிருந்தது கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை அல்ல. ஒருவேளை ரெண்டு அடி அடிச்சிங்க, அடித்ததை நான் ஒத்துக்க அடிக்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளை அடிக்காதவன். அது என்னன்னு பின்னால் சொல்கிறேன். பிரியமானவர்களே, அடிக்கிறத நான் ஒத்துக்கல, சட்டமும் ஒத்துக்கல. ஆனால் நீங்கள் ரெண்டு வார்த்தை சொன்னீங்கன்னாலும் நீங்கள் எப்படியோ தண்டிக்கிறீங்க. அந்த சிக்ஷை கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 3:11-12 வாசிங்க. ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 3:11-12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. யாருடைய சிக்ஷை? கர்த்தருடைய சிக்ஷை. யார் கடிந்து கொள்றா? கர்த்தர் கடிந்து கொள்றார். வாசிங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். அப்போ இந்த சிக்ஷிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்தியிருக்கணும். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நான் ஏன் உன்னை சிக்ஷிக்கிறேன்? உன்னை நேசிக்கிறதுனால உன்னை சிக்ஷிக்கிறேன். நான் ஏன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஏன் சொல்கிறேன்? உன்னை நேசிக்கிறதுனால நான் சொல்கிறேன். பிரியமானவர்கள், எனக்கு அநேக ஆவிக்குரிய சபையில் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது? உங்களை நேசிக்கிறதுனால இருக்குது. நீ எப்படியா வாங்க காணிக்க போட்டு போங்க அப்படின்னு சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வேண்டாம். நீ பிந்தி வந்தேன்னா காணிக்க எடுக்கிறதுனால காணிக்க போட்டால் போதும், இல்லை ஆன்லைனில் காணிக்க அனுப்பிட்டாலே போதும். நீ எப்படி உடுத்தின எனக்கு என்ன, நீ எப்படி உட்காந்த என்ன, நீ இங்கே உட்காந்து சாக்லேட் சாப்பிட்ட என்ன, இங்கே உட்காந்து நீ கஞ்சா அடித்தா எனக்கு என்ன? எனக்கு தான் காசு வருது. அன்றைக்கி அநேக பேய்த்தனத்துக்கு அடித்த சபைகள் இந்த நிலைக்கு போயிட்டாங்க. நீ எப்படி வேணாலும் இது, நீ உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டாலும் கவலை இல்லை, சுவிங்கம் சாப்பிட்டாலும் கவலை இல்லை, கஞ்சா அடித்தாலும் கவலை இல்லை, காணிக்க மட்டும் போட்டு போ. நீ கேடுக்கட்டு போனாலும் கவலை இல்லை. நீயும் பரலோகத்துக்கு போக போகிறதில்ல, நானும் பரலோகத்துக்கு போக போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு போகிறேன். இப்படிப்பட்ட பேய்த்தனத்துக்கு அடுத்த சபைகள் பெருகிவிட்டன. எங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்? எங்கே அன்பு இருக்குதோ அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு அதை தெளிவுபடுத்துங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை அப்படின்னு சொன்னால் ரெண்டு காரியம். கர்த்தர் என்னென்ன சொல்லியிருக்கார், என்னென்ன டூன்ஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லியிருக்கார், அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. டீச்சிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ரெண்டாவது, பிரியமானவர்களே, டீச்சிங்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் வேல்யூஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இது கிறிஸ்டியன் வேல்யூ, சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம சபை கூடத்தில் விட்டுவிடக்கூடாது. ஒரு வேல்யூ சொல்லிக் கொடுங்க. எப்போ சொல்லிக் கொடுக்கணும்? அந்த பிள்ளை 3 வயது வருவதற்குள்ளாக, அந்த பிள்ளை 3 வயது வருவதற்குள்ளாக சபைக்கு பிந்தி போகக்கூடாது. பிரியமானவர்கள், என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோம்? நாமே பிள்ளைகளை பிந்தி கூட்டிகிட்டு வரோம். யூ ஆர் டீச்சிங் யுவர் சைல்ட் அ லெசன் டு பி இன்டிசிப்ளின்ட். யூ ஆர் டீச்சிங் யுவர் சைல்ட் அ லெசன் டு பி இன்டிசிப்ளின்ட். அந்த பிள்ளையார் பிந்தி வருது, நம்ம அந்த பிள்ளையை பிந்தி கூட்டு வரோம். அந்த பிள்ளை ஒரு பாடம் படிக்குது. பிள்ளை கருவில் இருக்கும்போதே படிக்க ஆரம்பிக்கிறது உளவியல் உண்மை. ஈவன் வென் த சைல்ட்ஸ் இன் த ஃபீட்டஸ் இன் யுவர் வூம் அஸ் அ ஃபீட்டஸ் த சைல்டு லேர்ன்ஸ். அதுக்கு எமோஷன் இருக்குது. நிறைய நான் பார்த்துருக்கிறேன் படங்களில். அம்மா அழும்போது அந்த பிள்ளை துடிக்குது உள்ள. அம்மா மகிழும்போது அந்த பிள்ளை களி கூர்ந்து கையை காலை உதைக்குது. அம்மாவுடைய உணர்ச்சிகள் அந்த பிள்ளைகளை ரிஃப்ளெக்ட் ஆகிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல மருத்துவத்தை வைக்காதுங்க சொல்லுவாங்க. அப்பா பேசுகிறது அந்த பிள்ளைக்கு கேட்கு. நான் படம் பார்த்துருக்குறேன். அப்பா அம்மாட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, பிள்ளை உள்ளே அப்படியே குதிக்குது, அப்படியே ஜாலியாக இருக்குது. அப்பா அம்மாவை அடிக்க வர்றாங்க, பிள்ளை பயப்படுது கருவில். சரி, பிள்ளைக்கு இப்போ 1 வயசு. அப்பா அம்மா அன்பாக இருக்காங்க, பிள்ளை பார்க்குது.
அப்பா அம்மா சண்டை போடுறாங்க பிள்ளை பார்க்குது. வாட் இஸ் தட் யூ ஆர் டீச்சிங் யுவர் சைல்ட்? என்ன டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குறோம்? 3 வயதுக்குள்ளாக நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதான் ஆழமாக பதி, அதான் வந்து மனசாட்சியில் பதி. எங்கள் பெற்றோர் கோயிலுக்கானாலும் சரி, ஏதோ ஒரு பொது நிகழ்வுக்கானாலும் சரி, விருந்துக்கானாலும் சரி, 1 நிமிடம் பிந்தி போக மாட்டாங்க. எங்களை அறியாமல் அந்த டிசிப்ளின் எங்களுக்குள்ளே வந்துடுச்சு. சரி, எங்கள் அப்பா அப்படி இல்லை, என்ன பண்ணுறது? நீங்களாவது மாற்றுங்க, ஸ்டார்ட் சம்வேர். ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனேன். அந்த 3 வயசு பிள்ளை அந்த அப்பா படுற அவசரத்தை பார்க்குது, அந்த அம்மா படுற அவசரத்தை பார்க்குது. அப்போ கோயிலுக்கு நம்ம லேட்டாக போகக்கூடாது, சாமி கும்பிட லேட்டாக போகக்கூடாது. எப்படி சாமி கும்பிட ட்ரெஸ் பண்ணணும்? அங்கே எப்படி போகணும்? எப்படி பைபிள் எடுத்துகிட்டு போகணும்? அன்றைக்கி நாங்கள் பைபிள், பாட்டு புஸ்தகம், ஜப புஸ்தகம் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஒரு கிறிஸ்டியன் வேல்யூ பொய் சொல்லக்கூடாது. ஸோ சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தருக்கேற்ற போதனையை கொடுங்க, பைபிள் வேல்யூஸை டீச் பண்ணுங்க. அவன் நம்பர் 1, பிள்ளைகள் பின்னால் அவங்கள கோபப்படுத்தக்கூடாது, அவங்கள திடநட்டு போகக்கூடாதுன்னா பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையில். கர்த்தருக்கேற்ற சிக்ஷை என்பது நான் உன்னை நேசிக்கிறேன், நான் அடிக்கிறது உன்னை நேசிக்கிறதுனால, நான் உன்னை கடிந்து கொள்வது உன்னை நேசிக்கிறதுனால, உன்ட்ட பேச மாட்டேன் நான் சொன்னது உன்னை நேசிக்கிறது, நான் உன்னை வெறுக்கிறதுனாலே அல்ல. ஸோ நம்பர் 1, நரிஷ் த சைல்ட் இன் கிறிஸ்டியன் வேல்யூஸ். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, நேவிகேட்டிங் இன் த ரைட் வே. நேவிகேட்டிங் இன் த ரைட் வே, சரியான பாதையில் வழி நடத்துங்க. வாசிங்க Proverbs 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. இந்த நேவிகேஷன் என்ற சொல்லினுடைய பொருள், ஹூ இஸ் அ நேவிகேட்டர், எங்கே போகணும், எப்படி போகணும், எந்த ரூட்டு நல்ல ரூட்டு, எந்த ரூட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நேவிகேட் பண்ண முடியும். பெற்றோர் பிள்ளைகளை நேவிகேட் பண்ணணும். பிரியமானவர்களே, தமிழில் போ என்ற சொல் மிக ஆழமான பொருளுடையது. போ அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். சாதாரணமாக தமிழில் போனால் என்ன அர்த்தம்? போ அப்படிங்கிற என்ன அர்த்தம்? இவ்வளோ யோசிக்கிறீங்க, போனால் தெரியாதா? போயிட்டு வாங்கவா, இல்லை நான் வெறும் போவதான் சொல்கிறேன். போனால் என்ன அர்த்தம்? தம்பி வா, வாப்பா. இவன் நான் வான்னு சொன்னால் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், என்ன புரிஞ்சுக்கிட்டான் ஏன்ட்ட? ஐயா, இதுக்கு அங்கிள் மண்ணில் வச்சு செய்ய கூப்பிட்றாரு, என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வந்துட்டான். வா அப்படின்னா ஏன்ட்ட வர்றான். போப்பா, எங்கே போகிறான்னு பாருங்க, எங்கே போகிறான், எங்கே போகிறான்? தமிழில் போ என்று சொன்னால் சுற்றி திரியறதில்ல, குறிப்பான ஒரு இடத்துக்கு போவதற்கு பெயர் தான் போ என்று பெயர். ஸ்கூலுக்கு போ, சர்ச்சுக்கு போ, வீட்டுக்கு போ, தாத்தாவை பார்க்க போ, வெறுமனே போ கிடையாது. எங்கே போவான், எங்கே போவான், போ அப்படின்னாலே டெஸ்டினேஷன் இருக்குங்க. தமிழ் ரொம்ப நல்ல தமிழுங்க. வா அப்படின்னா என்கிட்ட வரணும், நான் இருக்கிற இடத்துக்கு வரணும். வந்துடு, திருநெல்வேலிக்கு வந்துடு, ஸ்டேஷனுக்கு வந்துடு. வா, எங்கே வரணும், ஸ்டேஷனுக்கு வரணும். போ, எங்கே போகணும், வீட்டுக்கு போகணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ண தெரியுதா? தொலைஞ்சு போங்கிறீங்களா? எங்கே போகணும் அந்த பிள்ளை?
அல்டிமேட் எங்கே போகணும்? பரலோகம் போகணும். போ போ போங்கிற எங்கே போகணும்? பரலோகம் போய் சேரணும். டெஸ்டினேஷன் தெரியணும். சும்மா போகல, சுற்றி திரிவதல்ல. தே மஸ்ட் பி ஏபிள் டு நோ த டெஸ்டினேஷன். அந்த போகிற பாதை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். கரண்டு மரடாக இருக்குமா? அங்கே டிராஃபிக் இருக்கு, அதான் நேவிகேஷன். அங்கே ரொம்ப டிராஃபிக் இருக்குது, அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு, இந்த ரூட்டில் போகலாம். நீ அங்கே போகக்கூடாது, அங்கே போனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இங்கே போகணும், இப்படி போகணும். பெரிய மாணவர்களை, பிள்ளை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்போ உங்கள் மைண்டில் ஒரு ஃப்ரேம் செட் இருக்கு, எப்படி என் பிள்ளை வரப்போகிறேன், என் பிள்ளையினுடைய டெஸ்டினேஷன் என்ன? வாட் இஸ் தட் ஐ வாண்ட் மை சைல்டு டு பி? ஸ்கூலில் பிள்ளைய சேர்க்குறாங்க, ஒரு பேரண்ட் சொல்கிறார் என் பையன் டாக்டர் ஆகணும், ஒரு எய்ம். ஒருத்தர் சொல்கிறார் என் பையன் இன்ஜினியர் ஆகணும், ஒரு எய்ம். ஒருத்தர் என் பிள்ளை வந்து பைலட் ஆகணும், ஒரு எய்ம். ஒரு ஃபாதர் சொல்கிறாரு என் பிள்ளைக்கு நல்ல கேரக்டர் வரணும், ஒரு எய்ம். என்னங்க அவங்க பிள்ளை ஆகணும் எழுதி கொடுக்குறாரு? என்ன வேணும் உங்கள் பிள்ளை? கேரக்டர் வேணும். என் பிள்ளை கேரக்டர் வேணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் பிள்ளைகள் சாலிடாக இருக்கணும், திடநட்டு போகக்கூடாதுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு மேப் இருக்கணும், கரெக்டாக ஒரு மேப் இருக்கணும். அவங்கள நீங்கள் நேவிகேட் பண்ண, வழி நடத்த. சாதாரண வாடா போயிட்டு வாடா அப்படிலாம் இல்லை. எவ்ரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே போனால் இது பிரச்சனை, இங்கே போனால் இந்த பிரச்சனை. இந்த ரோடு நல்ல ரோடு, இந்த ரோடு மோசம். அதான் நேவிகேஷன். சும்மா அப்படி போகணும்னு சொல்கிறது நேவிகேஷன் அல்ல, ஒரு டெஸ்டினேஷனுக்கு சேர கைட் பண்ண தெரியணும். உங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போகாமல், திடநட்டு போகாமல், கோபப்படாமல் உங்கள் பிள்ளைகள் லெக்கை நோக்கி போக வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் டைரக்ஷன் கொடுக்க முடிய வேண்டும். எப்போது நான் சொல்கிறேன், 3 வயதுக்கு முன்பாக அதை ஆரம்பிக்க. சரி, இப்போ பிள்ளை பெருசாகிட்டா என்ன பண்ணேன்? ஜெபிச்சு இன்றைக்காவது தொடங்குங்க. உபாகம் 6:6 வாசிங்க. டியூட்ரானமி சாப்டர் 6:6. நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போய் சொல்லக்கூடாதுப்பா. போய் சொன்னால் அப்படி ஆகிடும், நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்படி இருக்காது, உலகத்தார போல நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபேஷன்ஸுக்கு நம்ம போகக்கூடாது. சின்ன வயதிலேயே அவங்க நடக்க வேண்டிய வழியில் நடத்து. பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே நீங்கள் டீசெண்டாக உடுத்துங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நல்லா டீசெண்டாக உடுத்துங்க. அந்த பிள்ளையுடைய கான்ஷியன்ஸில் அது வந்துடும், இப்படி தான் உடுத்த வேண்டும் என்று. அந்த பிள்ளை வளரும்போது டீசெண்டாக உடுத்தும். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போதே ஒரு அரைகுறை ஆடை அதுக்கு உடுத்துங்க. திடீர்னு ஒரு நாள் நீ ஏஜுக்கு வந்துட்டு இப்படிலாம் உடுத்தாதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு அது புரியாது, அந்த பிள்ளைக்கு அது புரியாது. டீசெண்டாக உடுத்துவது என்பது பிரியமான அநாகரிகமாக உடுத்துவதல்ல. எது அநாகரிகம்? அரகர ஆடை அநாகரிகமாக, டீசெண்டாக உடுத்துவது அநாகரிகமாக? எது அநாகரிகம், எது நாகரிகம்? அந்த இது பிரியமான ரொம்ப ஆழமான ஒரு சொல் சொல்கிறேன். கான்ஷியன்ஸ் லெவல், அந்த பிள்ளையுடைய கான்ஷியன்ஸ் லெவல். நான் இப்படி உடுத்தக்கூடாது, நான் இப்படி உடுத்தக்கூடாது, நான் இப்படி தான் உடுத்தணும், நான் வெறும் சட்டியோடு வெளியே போகக்கூடாது. 3 வயது வரும்னாலே அந்த பிள்ளைக்கு தெரியும் நான் இப்படி சட்டியோடு சுத்தக்கூடாது. இல்லைனா அது 18 வயசுலேயும் சட்டியோடு சுத்த கேட்ட அம்மா கிட்டே நேற்றுக்கு அம்மா ஒன்று சொல்ல, இன்றைக்கு திடீர்னு நம்ம இப்படி நீ ஷார்ட்ஸ் போட்டு வெளியே போகாதன்னு சொல்கிறாளே அப்படின்னு நினைக்கும். அந்த கான்ஷியன்ஸ் லெவலில் நம்ம டச் பண்ணணும். பிரியமானவர்களே, நீங்கள் அந்த பிள்ளை நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க. திடீர்னு இப்போ 18 வயசாச்சு, இப்படி உடுத்தாது, இப்படி செய்யாது, இப்படி போகாது, இங்கே நிற்காது, இப்படி பேசாது, அந்த வாய்ஸோடு இப்படி விளையாடாது, அப்படி செய்யாது. அதை கான்ஷியன்ஸ் லெவலுக்கு கொண்டு வரணும். இது தப்பு அப்படின்னு அந்த பிள்ளைக்கே தெரியும். இல்லைன்னா நம்ம தப்புன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை கோவப்படும், ஏன்னா அது வரைக்கும் அது பழகிடுச்சு. திடீர்னு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை கோவப்படும், திடநட்டு போகும். அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொன்ன, பிள்ளைங்க கோவப்படாமல் இருக்கணும்னா
கருத்தாய் பேசணும். உட்காரும்போது, எழுந்திருக்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது அந்த பிள்ளைகளோடு கூட கிறிஸ்டியன் வேல்யூஸை நீங்கள் பேசணும். முதலாவது குறிப்பாக நம்ம பார்த்தோம், பிரியமானவர்களே, நர்ச்சதம் இந்த கிறிஸ்டியன் பிரின்சிபல், நேவிகேட்டம் இந்த ரைட் டிரெக்ஷன், மூன்றாவது நியூட்ரிஷியஸ் ஃபீடிங் டு த சைல்டு, பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுக்க. அது எப்படிங்க? மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, நம்பர் 3, எது பிள்ளைக்கு நல்லதோ அதை கொடுங்க. சாப்பாட்டிலேருந்து சொல்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன், பேசிக்காக செல்லத்துக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசம், பிள்ளைகள் கேட்பதை கொடுப்பது செல்லம், பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுப்பது அன்பு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பிள்ளைகள் கேட்பதை கொடுப்பது செல்லம், பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுப்பது அன்பு. தயவுசெய்து இஃப் பாசிபிள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், பார்க்கலாம், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் கேட்குறத கொடுக்கறது, கேட்குறதெல்லாம் கொடுக்கறது செல்லும், அது பிள்ளைங்களை கட்டுப்பா பண்ணி சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுப்பது, நன்மையானதை கொடுப்பது அன்பு. அதான் அன்பு. உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லுங்கள், நீ கேட்டதெல்லாம் அப்பாவும் அம்மா கொடுத்துட்டோன்னா அது வெறும் செல்லந்தான், அது கெடுத்துடும். ஆனால் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கு, நியூட்ரிஷியஸ்னாக தான் சொன்ன, நல்ல ஆரோக்கியமானது. எது பிள்ளைக்கு நன்மையோ அதை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒருபோதும் தயங்கக்கூடாது. அந்த பிள்ளை கேட்குதேன்னு சொல்லி ஒரு பெரிய காஸ்ட்லி ஐஃபோன் வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லலை. பிரியமல்ல, கடந்த நாட்களில் சொன்ன பிள்ளைகளுக்கு உங்கள் நிலைமை தெரியணும். மேக் சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லெவல். ஒரு மாயமாலமான வாழ்க்கை, அப்பா எல்லாம் வாங்கிக்கிறாரு, நான் இதை கேட்டால் மாட்டேங்கிறாரு, அவர் மாத்திரம் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறாரு, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேக்காரு அப்படின்னு அப்படி யாரும் செய்ய மாட்டீங்க. இங்கே இருக்கவங்க பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது. ஆனால் அதே வேளையில் நீங்கள் நோ சொன்னீங்கன்னா அது பிள்ளைங்களுக்கு நல்லதுக்காக இருக்கணும், எஸ் சொன்னீங்கன்னா அது பிள்ளைகளுக்கு நல்லதுக்காக இருக்கணும். எது பிள்ளைகளுக்கு நன்மையோ, எது பிள்ளைகளுக்கு நல்லதோ அதை பிள்ளைகளுக்காக செய்யுங்க. பிரியமானவர்களே, நம்ம செய்கிறது பிள்ளைகளுக்கே பிரயோஜனம் இல்லாமல் அதை பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிறது வேஸ்ட். நம்ம செய்கிறது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா? அப்போ ஒரு ஃபாதர் வந்து இது அவன் படிப்புக்கு எது நல்லது, என் பிரஸ்டீஜுக்கு, அதாவது ஒரு வேடிக்கை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு 150 ரூபா வாட்சும் ஒரு ரோலக்ஸ் வாட்சும், ஒரு 150 ரூபா வாட்சும் ரோலக்ஸ் வாட்சும் ஒன்றோட ஒன்று பேசிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த 150 ரூபா வாட்ச் சொல்லித்தான், நானும் டைம் தான் காட்டுறேன், நீயும் டைம் தான் காட்டுற, எனக்கு 150 ரூபா, உனக்கு இப்படி 1 லட்சம் ரூபா தர்றாங்களே, என்ன வித்தியாசம் அப்படின்னு நிச்சான். ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? ரெண்டும் டைம் தான் காட்டுது. 150 வாட்சுக்கும் ரோலக்ஸ் வாட்சுக்கும் என்ன வித்தியாசம்? ஆ, என்னதான் பிறந்த இடமா? ஸ்டாண்டர்டா? பிராண்டு, பிராண்டு. அது நமக்கு எந்த பிராண்டாக இருந்தால் நமக்கு என்னங்க? டைம் காட்டுது, 150 ரூபா வாட்சும் டைம் காட்டுது, ரோலக்ஸ் வாட்சும் டைம் காட்டுது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று பேசித்தான். அப்போ ரோலக்ஸ் சொல்லித்தான், நீ வெறும் டைமை தான் காட்டுற, நான் ப்ரெஸ்டீஜியும் சேர்த்து காட்டுறேன்னு நினச்சேன். நீ வெறும் டைம் தான் காட்டுற, நான் என்ன காட்டுறேன், ப்ரெஸ்டீஜியும் சேர்த்து தான் காட்டுறேன்னு நினச்சேன். அப்போ இடையில ஒரு வாட்ச், அது இந்த ஏபிசிலாம் சொல்கிறாங்களே டூப்ளிகேட்டில், ஏபிசி அது மாதிரி டூப்ளிகேட் வாட்ச், அது ரொம்ப சிரிச்சிச்சான். நான் 150 ரூபாய்க்கு ப்ரெஸ்டீஜியும் சேர்த்து காட்டுறேன்னு நினச்சேன். நான் 150 ரூபாய்க்கு இந்த போலி வாட்ச் டூப்ளிகேட் கட்டினா ரிலாக்ஸ் மாதிரி இருக்கு, வெறும் 150 ரூபா வாட்ச், பாதி வாட்சி
டெய்லி ரெண்டு டைம் மட்டும்தான் சரியான நேரத்தை காட்டும். எப்போ? காலை மாலையுமா? எப்போ சரியான டைம் காட்டும் அந்த வாட்சி? அந்த வாட்சி நின்று போச்சு, 11:30 நின்றுச்சு. காலை 11:30 அதில் கரெக்ட் டைம் இருக்கும், ராத்திரி 11:30 அதில் கரெக்ட் டைம் இருக்கும். அது வாட்ச் ஓடாது, அதையும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரிஸ்டீஜ். பிரியமானவர்களே, எது ப்ரிஸ்டீஜுன்னு பார்க்காதீங்க, எது பிள்ளைக்கு நல்லதுன்னு பாருங்க. எது ப்ரிஸ்டீஜுன்னு பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னு பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கணும். அது நம்ம பெற்றோர் செய்ய வேண்டிய ஒரு பொல்லாதவர்களை தேவன் நமக்கு நன்மையானவர்களை கொடுப்பது போல் பொல்லாதவர்களாக நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்கணும். சரி, 4 வாசியுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நீதிமொழிகள் 13:24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். என்னங்க அர்த்தம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். இது நிறைய பேர் இதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். பைபிள் அடிக்க சொல்லியிருக்கு, அடிச்சிருவேன். இது பாஸ்டர் இப்படி பைபிளே அடின்னு சொல்லியிருக்கு, பாஸ்டர் அடிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. பைபிளை போட்டிருக்கு, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்போ பிரம்பை கையாளணுமா கையா வேண்டாமா? சத்தமாக சொல்லுங்க. சத்தமே வர மாட்டேக்கு. என்ன இமான், பிள்ளைகளை அடிக்கணுமா வேண்டாமா? சொல்லித்தே மாட்டிக்கானே. அது கேர்ஃபுல்லாக இருக்கார். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு போட்டிருக்கு. நிறைய பேர் அந்த பிட்டை மாத்திரம் எடுத்துகிட்டு பைபிளில் போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்குங்கிறாங்க. அந்த வசனத்தில் 2 பகுதி என்ன இருக்குது? அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ, அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். ஏற்கனவே என்பது அந்த காரியம் நடக்கிறதற்கு முன்பாகவே, இல்லைனா அந்த காரியம் தொடங்கும் போது, அட் த டான் அந்த பிள்ளையை கண்டிக்கிறான். அப்போது பிரம்பை கையாள்றது பகைக்கிறான் சரி, ஆனால் அன்பார் தான் என்ன செய்வேன், அந்த பிள்ளை அந்த தப்பு செய்யவே நீ விட மாட்டேன். யூ வில் நாட் அலவ் த சைல்ட் டு ஃபால் இன் தட் மிஸ்டேக் இஃப் யூ ரியலி லவ் யுவர் சைல்ட். ஏற்கனவே நீ தண்டிப்ப. பிரியமானவர்களே, முதல் நாள் அந்த பிள்ளை ஒரு தவறுக்கு நேராக போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்பேன். இல்லை, அதுக்கு முன்னாலேயே அந்த பிள்ளை கையில் ஒரு ஃபோன் கொடுப்பேன். அந்த ஃபோனை நீ செக் பண்ணுவேன், அந்த ஃபோனை நீ செக் பண்ணுவேன். நீ செக் பண்ணுறது நல்லதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும், எங்கள் அப்பா செக் பண்ணுவார்னு தெரியும். கோவப்பட்டு சண்டை போட்டால் இது ஒரு ரொட்டீன், இது ஒரு ரொட்டீன். இன்றைக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு நீ கேட்பேன். அவன் மாலுக்கு போனாலும் எங்கே சுத்த போனான்னு தெரியாது. ஸ்கூலில் இன்றைக்கி என்ன படித்தமான்னு கேட்பேன். நீ அன்பாக இருந்தால் அந்த பிள்ளையை அடித்து உதச்சி கிழிக்கிற தகப்பனாக இருக்க மாட்டாய். அந்த தவறு வரும் முன்பாகவே, இல்லாவிட்டால் அந்த தவறு வரக்கூடிய தொடக்கத்திலேயே நீ அந்த பிள்ளையை கண்டிப்பாய். இப்போ அந்த வசனத்தில் தயவுசெய்து பாதிப்பதியாக எடுக்காதீங்க. பிரம்பை கையாளதன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவன் ஏற்கனவே அந்த பிள்ளையை கண்டிக்கிறான். அதை தண்டிக்கிறாங்கிறது மூல மொழியில் ட்ரெயின் பண்ணுறான், டிசிப்ளின் பண்ணுறான், டிசிப்ளின் பண்ணுறான். அந்த பிள்ளை ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டின பிறகு பெல்ட்டை எடுத்து அடிக்கிறதில்லை. அது அந்த பிள்ளையை கோபம் ஊட்டும், திடநற்று போக பண்ணும். 99 பிள்ளைகளை நாம் கண்டிக்கும்போது பிள்ளைகளுடைய எண்ணம், ஐ ஆம் ரைட், யூ ஆர் ராங். இந்த வீட்டில் பிறந்ததுக்கு அடிபடுறேன், நான் ரைட், நான் அப்படி போனது சரி, ஐ ஆம் ரைட். அப்படி தான் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். நான் தப்பு என்று உணர வேண்டும் என்றால் திரும்ப சொல்லுகிற 3 முன்பாக என்னுடைய மனசாட்சியில் அதை ஏற்றணும். நம்ம இதை செய்யக்கூடாது
அப்படிங்கிற உணர்வை உண்டாக்கணும். அப்போது நெவர் பி லேட், நான்காவது குறிப்பு. எல்லாம் மோசமாகி அவன் ஒரு பையனோட சுத்த ஆரம்பித்து அவன் எங்கே போனான் என்ன போனான்னு தெரியாது. ஒரு நாள் அப்பா கண்டித்து அம்மா சப்போர்ட் பண்ணுறது, அம்மா கண்டித்து அப்பா சப்போர்ட் பண்ணுறது, இந்த பிள்ளைங்க ரொம்ப கிளவராக ரெண்டு பேரும் கடையில் சண்டை உண்டாக்கிட்டே இருக்கும். அம்மா சொல்லணும், உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு வீட்டு மேலே அக்கறையே கிடையாது. இதுதான் அப்பாவை பற்றி அம்மா சொல்லி வச்சுருக்காங்க. அப்பா பேசும்போது உங்கள் அம்மாவுக்கு அறிவே கிடையாது, உங்கள் அம்மாவுக்கு படிப்பே கிடையாது, உங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும், இந்த அடுப்பறை தெரியும், என்ன தெரியும் உங்கள் அம்மாவுக்கு. இதையே சொல்லி 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 அந்த பிள்ளை கிளவராக அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருச்சு. எந்த வீட்டில் தகப்பனை பற்றி, கணவனை பற்றி, தகப்பனை பற்றி பிள்ளை இடத்துல குறை சொல்கிறாங்களோ, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் அப்பா தப்பு பண்ணிடுவார், உங்கள் அப்பா ஊதார், என்னத்தையோ சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைகிட்ட. யூ ஆர் டீச்சிங் யுவர் சைல்டு அபவுட் யுவர் ஹஸ்பண்ட். உங்கள் அம்மா பிரயோஜனம் இல்லை, உங்கள் அம்மா யூஸ்லெஸ்ஸு, உங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை, உங்கள் அம்மாவுக்கு இது இல்லை. யூ ஆர் டீச்சிங் யுவர் சைல்டு அபவுட் யுவர் ஓன் ஒய்ஃப். சைல்ட் லேர்ன்ஸ் லெசன்ஸ். அந்த வீடுகள் தவிக்கப்பட்டிருக்கும், இந்த வீட்டில் கர்ஸ் தான் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. நல்ல அன்புள்ள தகப்பன் அந்த பிள்ளை தப்பு செய்வதற்கு முன்பாகவே அந்த பிள்ளையை டிசிப்ளின் பண்ணுகிறான். நெவர் பி லேட். இதெல்லாம் வேதத்தில் தான் சொல்கிறேன் பிரியமானவர்களே. ஐந்தாவது ஒன்று தெசலோனிக்கு ரெண்டாம் அதிகாரம் 11 வாசிங்க சீக்கிரமாக. 1 Thessalonians 2:11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நீட் டு பி ரைட்லி ஃபோக்கஸ்ட். வழி இது இதில் நட, இதுதான் பைபிள் வசனம். பைபிள் வசனம் இப்படி தான் சொல்லுது, பைபிள் வசனத்தை கை கொள்ளு, அதை ஃபோக்கஸ் பண்ணு. என்ன தான் ஃபாலோ பண்ணணும், எந்த டீச்சிங்ஸ் அவன் ஃபாலோ பண்ணணும், சரி எந்த பைபிள் வசனம். பைபிள் வசனம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி திரிக்கிறாங்க. எங்கே போகிறோம், எந்த சபைக்கு போகிறோம், வசனத்தை அப்படியே திரித்து தப்பாக சொல்கிறாங்க. பைபிள் வசனம் தான், அந்த வசனத்தை எப்படி சொல்கிறாங்க, அந்த வசனத்துக்கு எப்படி இன்டர்ப்ரெட்டேஷன் கொடுக்கணும். பிரியமானவர்களே, ஆயக்கார வேசிகள் முதலாவது தேவன் ராஜ்யத்துக்கு போவாங்கன்னா நீ வேசியாருன்னு சொல்லி கொடுக்கணுமா? வேசிகள் பைபிளில் போட்டிருக்கு, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், ப்ரீடெக்ஸ்ட், அந்த இடத்துலேருந்து மாற்றி துணிகரமாக சொல்கிறது, அது ஆங்கிலத்தில் ப்ரீடெக்ஸ்ட்னு சொல்கிறது. நீ பரலோகத்துக்கு போனால் அப்போ வேசியாருன்னு அர்த்தமா? வேசிகள் தானே முதலாவது பரலோகத்துக்கு போவாங்க, அப்படிதான் இருக்கா? அப்போ எங்கே சொன்னார், ஏன் சொன்னார், இன்னும் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கார்? விபச்சாரம் வேசிகளும் அசுத்தத்தை அக்கிரமத்தின் நடப்புகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கேன். வேசியாக இருக்க சொன்னாரா? வேசி போவாங்களா பரலோகத்துக்கு? அந்த அப்போ அவுட் ஆஃப் கான்டெக்ட் டீச் பண்ணு. அப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். யூ ஷுட் பி ஃபோக்கஸ், எது ரைட் எது தப்பு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு வேல்யூஸை ஃபோக்கஸ்டாக சொல்லிக் கொடுக்கணும். மதர்ஸும் சொல்கிறேன், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எப்படி மற்றவங்கிட்ட பேசணும், எப்படி பேசக்கூடாது, தலை முதல் கால் மட்டுமாக எப்படி நம்ம இருக்கணும், ஃபோக்கஸ்டாக சொல்லிக் கொடுங்க. பிரியமானவர்களே, அவங்க என்ன செய்கிறாங்களா அங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது. நான் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 வசனம், 13 வசனம் வாசிங்க.
ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்ட. இப்போ நல்ல கவனிங்க, அம்மா பிள்ளைகிட்ட சொல்றா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், நம்ம சர்ச்சைக்கு போகணும், ஓய்வு நாள் சர்ச்சைக்கு போகணும். பிள்ளையை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்ட் ஆக்கணும், அந்த ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்கணும், ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அந்த அப்பா சொல்கிறத அப்பா சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அப்பா சொல்கிறத அந்த பிள்ளை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சொல்கிறாரு. எங்கள் அம்மா சொன்னனால, எங்கள் அப்பா சொன்னனால கோயிலுக்கு போகிறேன் அல்ல, என்னை உண்டாக்கின தேவன் சொன்னதினாலே. எங்களால் சொல்லப்பட்ட வசனத்தை மனுஷரால் சொல்லப்பட்டதாக அல்லாமல் அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க, தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டாங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் இப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இப்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத, இப்படி உலகத்துக்கு இன்னும் அன்னைக்கு ஒரு வேலையே இல்லை, எங்கள் அப்பனுக்கு ஒரு வேலையே இல்லை, ஏமா உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி இவன் ரொம்ப கிராஸ் பண்ணுறாரு. ஏண்டா அப்பா சொல்ல, சும்மா இருமா, நீயும் வளராது அப்பா மாதிரி. இப்படி சேவ் எடுத்துகிட்டு போனால் கிளாஸில் எல்லாம் கேலி பண்ணுவான். சிக்கு சிக்குன்னு கூப்பிட்றான், சிக்கனா சிக்கனா, கோழி கோழி குஞ்சு, சிக்கு சிக்கு. ஏன்னா சிக்கன் சேவ் பண்ணிட்டேன் அவருக்கு, எதுக்கோ சொல்கிறாங்க முட்டா பசங்க விட்டுருவோம், சேவ் பண்ணிட்டு போனால் சிக்கு சிக்குங்காங்க. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க இல்லை. அப்பா அம்மா சொல்கிற வசனத்தை அந்த பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரணும், தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரணும். நல்ல ஃபோக்கஸ்ட பைபிள் வேல்யூஸை சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அப்பா இதை சொல்கிறேன், பிகாஸ் இட்ஸ் இந்த பைபிள். ஏன் அம்மா இதை சொல்கிறேன், பிகாஸ் இட்ஸ் இந்த பைபிள். இது நம்ம டீச்சிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, தகப்பனுடைய கடமை. அது சார்ந்த இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன், வாசியுங்கள். எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம ஏவப்படும்படிக்கு ஏவணும். அது மூல மொழியில் டு ஸ்பர், அப்படி குதிரை அப்படி வேகமாக ஓட்டுற மாதிரி, டு ஸ்டேரப், அவங்கள ஊக்கப்படுத்தணும், கிண்டி விடணும், தூண்டி விடணும். எதுக்கு? நற்கிரியை செய்கிறதுக்கு. நற்கிரியை செய்கிறதுக்கு சபை கூடுதல் விட்டுறக்கூடாது, இல்லை இப்படி செய்யணும் போய் சொல்லக்கூடாது. அவங்கள நம்ம எப்போதும் தூண்டி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். 6வது குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். ரொம்ப ரொம்ப இதுவும் முக்கியமான ஒன்று தான். 2 Samuel 7:14-15 வசனங்கள். 2 Samuel 7:14-15. நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். எனக்கு உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். பிரியமலை பெற்றோர் தகப்பன்மார், ரொம்ப முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் தவறு செய்யும்போது அவங்களை தண்டிக்கிறீங்க, கண்டிக்கிறீங்க, ஆனால் நெவர் நெவர் டேக் அவே த லவ்விங் கைண்ட்னஸ். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த பிள்ளைகள் மேல் வைத்திருக்க அன்பை பாசத்தை விட்டுறாதீங்க. பிள்ளைங்க இவ்வளோ மோசமாக நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வெறுப்பு வர இடம் கொடுக்காதீங்க. பிள்ளைகள் நல்லா கண்டிங்க. நெவர் டேக் அவே த லவ்விங் கைண்ட்னஸ். 7 குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். வாசிங்கள் நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். 27 நீதிமொழிகள் 27. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கணும்னு, நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் நோ டு அன்ரைச்சியஸ்னஸ் அண்ட் நோ டு இர்ரெவரன்ஸ் டு காட். உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கணும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும்.
எல்லா காரியத்திலும் நான் வெறுமனே ஆராதனை என்று மாத்திரம் சொல்கிறேன். ஏன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுறேன்? குடும்ப ஜபமாக நான் பயப்படுறேன். குடும்ப ஜபம் நம்ம பண்ணுறோம், பிள்ளைகள் பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, நீதிமான், எங்கள் அப்பா ஒரு நீதிமான். அப்போ பெற்றோர் இடத்துல இந்த ஒரு பயபக்தி, ஒரு நீதி, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குமேயானால், குறிப்பாக தகப்பனிடத்தில் இருக்குமேயானால், அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார், அந்த பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார். எட்டாவது பிரியமானவர்களை வாசியுங்கள், மல்கியா 4:6. நேற்று எனக்கு கற்று கொடுக்கும்போது ரொம்ப உள்ளத்தில் யோசித்தேன். மல்கியா 4:6, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். கடைசி காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலை, ஒரு ஊழியக்காரனுடைய வேலை, பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்துக்கு திருப்பணுமா? தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திருப்பணுமா? பிரியமானவர்களே, எல்லா சூழ் இல்லைன்னா நான் வந்து சங்கரிப்பேங்கிறார். குடும்பத்தில் சாபம் இருக்குமா? நான் வந்து அவர்களை சங்கரிப்பேன். எங்கே சங்கரிப்பார்? தகப்பனுடைய இருதயம் பிள்ளைகள் பக்கமாக திரும்பி இருக்க வேண்டும். தகப்பனுடைய மூளை பிள்ளைகள் பக்கம், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பையன் காலேஜ் படிக்கணும், என் பையன் நல்ல பெரிய நிலைக்கு வரணும், என் பையன் எப்படி இருக்கணும், ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், என் பையன் நான் சொல்கிற பொண்ணை தான் கட்டணும், நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம், நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். என் பையன் இந்த வேலைக்கு வரணும், என் பையன் வீடு கட்டணும், என் பையன் இப்படி வரணும், என் பையனை பற்றி நிறைய எண்ணம் இருக்குது. ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அபவுட் மை சன். அது எங்கே இருக்குது? மூளையில் இருக்குது. உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குது? ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் எமோஷன். உங்கள் மகன் மேலே, உங்கள் மகா மேலே, குறிப்பாக தகப்பனே, உன் ஹார்ட் அவன் பக்கம் இருக்கா? சீட் ஆஃப் எமோஷன் எங்கே இருக்கு? உங்கள் மைண்ட் வேறு, உங்கள் தாட் வேறு, உங்கள் பிள்ளையை பற்றி உங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் டிஃப்ரெண்ட், உங்கள் பிள்ளையை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற பிளான்ஸ் டிஃப்ரெண்ட். உங்கள் ஹார்ட் தகப்பனுடைய இருதயம் பிள்ளைகள் பக்கமாக சாய வேண்டும். பிரியமான இருக்கிற கொடுத்த தலைப்பு, நியர் டு த சைல்ட் வித் த ஹார்ட். அது என்னங்க? ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். என் பையன் மனசு உடஞ்சிடக்கூடாது, நான் திட்டின வார்த்தையில் அவன் உடஞ்சி போயிடக்கூடாது. சின்ன பையன், அவன் எப்படியாவது நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவன் திடநட்டு போகக்கூடாது. அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். எதுக்காக அவன் படிக்கணும்? எதுக்காக அவன் ஃபஸ்ட் வரணும்? எதுக்காக அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்? உங்கள் பையன் நல்லா படிச்சிட்டானா? உங்கள் பையன் நல்லா சம்பாதிக்கிறானா? எதுக்காக? வாட் இஸ் யுவர் ஹார்ட் டு ஹிம்? கடைசியாக ஒரு 9 குறிப்புகள் நேற்று நான் வேதத்துலேருந்து, எப்படி பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் திருத்துறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கஷ்டம். ஏன்னா அதில் பைபிளில் வாசிக்கிறோமோ எனக்கு முதல்ல புரியலை. பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, ஆனால் பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற போதனையிலும் சிக்ஷையிலும் வளருங்க, ஆனால் கோபப்படுத்தாதீங்க. பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் எப்படி வளர்ப்பது? இதுக்கு முன்னால் அதை பிரசங்கம் பண்ணதெல்லாம் யார் இதெல்லாம் பேசி கேட்டதும் இல்லை. நமக்காக கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், இப்படி தான் வளர்க்கணும். நம்ம ஹார்ட் அந்த பிள்ளைங்க பக்கமாக சாயணும். நியரர் டு அ சைல்ட் வித் யுவர் ஹார்ட், நாட் வித் யுவர் மைண்ட், நாட் வித் யுவர் பிளான்ஸ், நாட் வித் யுவர் தாட்ஸ், யுவர் ஹார்ட். கடைசியாக பிரியமானவர்களே, வாசிங்க நீதிமொழிகள் 18:19-21. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. நல்ல கவனிங்க, கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது, அதை விட
கோபம் கொண்ட பிள்ளையை வசப்படுத்துவது அரிது. அப்போ அடிக்காங்களேன்னு பயப்படும். அதை தாண்டி அப்பா எனக்காக தான் அடித்தாங்க, அப்பா அடித்தது நல்லது, அப்போ தான் நான் திருந்துவேன் அப்படின்னு அந்த பிள்ளை நினைக்கிற உணர்வு வரணும். கோபம் கொண்ட பிள்ளைய, அந்த பிள்ளை மனசு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போல் இருக்கும். அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போல் இருக்கும். அதான் 20வது வருஷத்தில் வருஷம் அவனவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிறம் வந்தே. பொருள், குட் ஆர் ஈவில் டேக் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ். குட் ஆர் ஈவில், நல்லதோ கெட்டதோ உன் வார்த்தையினால் உண்டா. அவர் ஓன் வேர்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஷேப் அவர் குட் ஆர் ஈவில் ஈவில் ஃபார்ச்சூன் இன் லைஃப். நம்ம வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நடக்கிறதுக்கு அநேக வேலைகளில் நம்முடைய வார்த்தைகள். அதான் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அந்த பிள்ளை உருப்படுவதும் உருவேற்படுவதும் உருப்படாமல் போவதும் நாவின் அதிகாரத்தில், உங்கள் டங்கில் இருக்கு. பிரியமானவர்களே, அந்த பிள்ளை திடனற்று போகக்கூடிய வார்த்தைகளை பேச, அந்த பிள்ளை திடநட்டு போகக்கூடிய வார்த்தைகளை பேசாதீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை அந்த பிள்ளையை உருவாக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்பர் 9, நைஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் ஆல்வேஸ். நைஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் ஆல்வேஸ், எப்போதும் அந்த பிள்ளைகளை உருவேற்படுத்துகிற நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அப்படியே அந்த பில்டிங் உருவாகணும், அந்த அரண்மனை உருவாகணும், அந்த மேன்ஷன் உருவாகணும். அப்படியே அந்த பிள்ளை உருவாகணும். அந்த பிள்ளையை கொடுத்த கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேறினா என்ன வேர்ட்ஸ் பேசலாம்? அவங்க வாயிலிருந்து பிரியமா தேனும் பாலும் ஒழுகட்டும். வாயிலிருந்து தேனும் பாலும் ஒழுகட்டும். இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? கத்துட்ட கிருபை கேளுங்க. ஒரு 9 குறிப்புகளை நான் உங்களோடு கூட வேகமாக பகிர்ந்து கொண்டேன். நர்ச்சரிங் இன் த லார்ட், கர்த்தருக்குள்ளாக அந்த பிள்ளையை வளருங்க. நேவிகேட்டிங் இன் த ரைட் வே, அந்த பிள்ளையை நடக்க வேண்டிய சரியான வழியை காட்டி கொடுங்க. நியூட்ரிஷியஸ் ஃபீடிங் டு த சைல்ட், பிள்ளைகளுக்கு எது நன்மையோ அதை கொடுங்க. நெவர் பி லேட், அந்த பிள்ளை தப்பு பண்ண பிறகு அந்த பிள்ளையை தண்டித்து திருத்துவதல்ல, அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பிள்ளை தப்பு பண்ண முன்னாலேயே அந்த பிள்ளைக்கு சரியான பாதை காட்டி நடத்துங்க. 5வது, நீட் டு பி ரைட்லி ஃபோக்கஸ்ட். நீங்கள் சொல்கிற காரியம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்க என்று இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, இது காட்ஸ் வேர்ட் அப்படின்னு அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வேண்டும். அப்படி நீங்கள் போதிக்க வேண்டும். நற்கிரியைகளுக்கும் அன்புக்கும் அவங்களை ஏவணும், ஏவணும். பிரியமானவர்களே, உலகப்பட நிறைய பெற்றோர் செய்கிறாங்க. நாங்கள் சிறு வயதாக இருக்கும்போதே, நாங்கன்னு சொல்ல தப்பாக நினைக்காதீங்க, உங்களை உற்சாகப்படுத்த நான் கற்றுக்கொண்டு தான் நான் சொல்கிறேன். கோயிலுக்கு போகும்போது எங்கள் ஒவ்வொருவர் கையிலையும் எங்கள் அப்பா காணிக்க கொடுப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒவ்வொருவர் கையிலையும். இப்போ 10 ரூபா கொடுக்குறாங்க, 4 பேர் நாங்கள் 10 ரூபா கொண்டு போடுறதுக்கு எங்கள் அப்பாவே 40 ரூபா போட்டுடலாம். அப்போ ஏன் அந்த 10 ரூபா கொடுக்குறோம்? அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த மனம் வரும். நம்ம சபையில் நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. பிள்ளைகள் அவங்க பேரில் மிஷினரி ஃபண்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லை பிள்ளைகள் பேரில் அவங்க மிஷினரி ஃபண்ட் கொடுக்குறாங்க. நீ காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றல்ல பிரியமானவர்களே, ஃபோக்கஸ்டாக எது சரியாக அந்த பிள்ளைங்க செய்ய வைங்க, அந்த பிள்ளைங்களை செய்ய வைங்க. நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்கிறது அந்த பிள்ளைங்க பார்க்கட்டும், இது செய்யணுங்கிற உணர்வு வரட்டும். ஸோ நீங்கள் செய்கிறது தேவனுடைய வார்த்தை அந்த பிள்ளைகள் எடுக்கணும். நெவர் டேக் அவே த லவிங் கைண்ட்னஸ். என்ன தான் நீங்கள் கண்டித்தாலும் திருத்தினாலும் அந்த பிள்ளைகளுக்கு மேல் உங்களுக்கு இருக்கிற அன்பை மாற்றி விடாதீங்க. 7th point, நோ அன்ரைச்சியஸ்னஸ் ஆர் இரவரன்ஸ் டு காட். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அநீதியோ
ஒரு தேவ பயம் இல்லாத ஒரு காரியத்தையோ உங்கள் பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. நீங்கள் அந்த பிள்ளைகளை கெடுத்துட்டீங்க, நீங்கள் அந்த பிள்ளைகளை கெடுத்துட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு அவபக்தியான காரியத்தை பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. நியர் டு சைல்டு வித் அ ஹார்ட், நாட் ஜஸ்ட் வித் யுவர் மைண்ட், நாட் ஜஸ்ட் வித் யுவர் எய்ம்ஸ், யுவர் தாட்ஸ், உங்கள் எண்ணம், உங்கள் கருத்துக்கள், உங்களுடைய நோக்கம், இதெல்லாம் வச்சு பிள்ளைகளை சந்திக்க பிள்ளைகள் நெருங்காதீங்க. உங்கள் ஹார்ட், உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் எமோஷன்ஸ், ஒரு எமோஷ்னலி அட்டாச் வித் யுவர் சைல்டு, எமோஷ்னலி அட்டாச் வித் யுவர் சைல்டு. ஏன் பிள்ளை, அந்த ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ரொம்ப தேவை. ஒன்பதாவது, நைஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் ஆல்வேஸ். பிரியமான ஏதோ ஆண்களுக்கு மட்டும் ஒரு ஸ்டடின்னு இல்லை, எல்லா குறிப்புகளையும் பெண்கள் எடுத்துக்கலாம். தாய்மார் என்ன செய்யணுங்கிறதுல பிரதர்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை எங்களுக்கு பிள்ளைக்கு அப்பா இல்லையென்று சொல்லி வேதனைப்பட வேண்டாம். நீங்கள் அந்த ரோலை ப்ளே பண்ணுங்க. எல்லாவற்றுக்குமே இல்லாக தேவன் அநேக இடங்களில் தன்னை பிதாவாகத்தான் காண்பிக்கிறார். அவர் பிதாவாக இருந்த இந்த காரியங்களை நிறைவேற்றுவார். குறிப்பாக சகோதரர்கள், இன்றைக்கு இந்த வசனங்களை தீர்மானமாக எடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், நான் ஜெபம் பண்ணுவேன். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் மெய் நன்றியோடு கூட துதிக்கிறேன், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பிள்ளைகள் விட்டிருந்தாலும் தயவாய் நீர் எனக்கு மன்னிக்கும்படியாக அடிமையை வேண்டிக் கொள்கிறேன். இந்த உயரிய சத்தியத்தை உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் கூட பெற்றோருக்கு ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய இந்த கிருபையை தார், இந்த கிருபையை தார் ஆண்டவர். உண்மையாக எங்களுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளை ஷேப் பண்ண உதவட்டும். நாங்களே அந்த பிள்ளைகளுக்கு தடையாய் மாறாதபடி காத்துக்கொள்ளுங்கய்யா. எங்களாலேயே அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை குறித்து நாங்கள் உத்தரவாதம் பண்ண எங்களுக்கு உதவி செய், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.